Hello everyone, I am M. Kanya, 3rd BSc Mathematics from St. Antony's College of Arts and Science for Women, Dindugul. I am also a student of Junior IAS Academy. Today I am going to share you about graph theory, some basic terms. நம்ம இன்னைக்கு கிராஃப் தியரியில் இருக்கிற ஒரு சில பேசிக் டேர்ம்ஸ் எல்லாம் பார்ப்போம். கிராஃப் தியரியோட ஆத்தர் நேம் வந்து ஆய்லர் அப்படின்றவர் தான் இந்த கிராஃப் தியரியவே உருவாக்கியிருக்காரு. ஸோ கிராஃப் தியரி எப்படி உருவாச்சு, ஆய்லருக்கு எதனால் இந்த எண்ணம் ஏற்பட்டுச்சு, எதனால் கிராஃப் தியரியை உருவாக்கணுன்ற எண்ணம் ஏற்பட்டுச்சுன்னா, இந்த பிக்சர் பாருங்கள். இந்த பிக்சரில் வந்து ஒவ்வொன்றா கலர் பண்ணி காமிச்சிருக்கேன். ப்ரௌன் கலரில் போட்டிருக்கிறதுல பிரிட்ஜஸ், நெக்ஸ்ட் அந்த ஸ்கை ப்ளூ கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுலாம் அந்த ரிவர், தென் வயலட் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுலாம் அந்த ஐஸ்லாண்ட்ஸ். இந்த ஐஸ்லாண்ட்ஸில் தான் நம்மளுடைய ஆத்தர் ஆய்லர் ஸ்டே பண்ணியிருக்காரு. ஆய்லருக்கு எதனால் இந்த எண்ணம் ஏற்பட்டுச்சுன்னா, ஒரு பிரிட்ஜ் வழியாக போகிறோம்னா ரிட்டன் அதே வழியாக வரக்கூடாது, ஆனால் எல்லா பிரிட்ஜையுமே என்ன பண்ணணும், க்ராஸ் பண்ணியிருக்கணும். இப்போ ஏலேருந்து பிக்கு போகணும், பிலேருந்து சிக்கு போகணும், சிலேருந்து டிக்கு போகணும், டிலேருந்து ஜிக்கு போகணும், அந்த மாதிரி. ஆனால் வந்த வழி எதுவுமே ரிப்பீட் ஆகக்கூடாது, அதுதான் அவருடைய முதல் எண்ணம். அவர் அந்த ஐஸ்லாண்ட்ஸ்லேருந்து சம் திங்ஸ் எல்லாம் வெளியே போகும். இப்போ அங்கே ஒரு ரிவர் இருக்குது, ரெண்டு ஐஸ்லாண்ட்ஸ் இருக்குது, 7 பிரிட்ஜஸ் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு ஐஸ்லாண்டு எங்கே இருக்குது, ரிவருக்குள்ளே இருக்குது. அப்புறம் ரிவருக்கு அந்த சைடு என்ன இருக்கும், ஒரு சில தீவுகள் ஏரியாஸ் எல்லாமே இருக்கும். அப்போ இங்கேருந்து ஒரு பொருள் கொண்டு போகும்போது ஒரு வழியாக கொண்டு போயிட்டு இன்னொரு வழியாக தான் வந்து மறுபடியும் வேறு வழியாக தான் போகணும். ஒரு வழியாக வந்தோம்னா அதே வழியை ரிப்பீட் ஆகக்கூடாது, அதுதான் அவருடைய மூல எண்ணம். ஸோ ஆய்லருக்கு எதனால் இப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சுன்னா, இந்த அவர் இருக்க அந்த பிளேஸை வச்சு அவருக்கு இதனால தான் இந்த கிராஃப் தியரி உருவாக்கணும். ஒரு கிராஃப்னால் என்ன, ஒரு மேப். மேப்னால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணும். இப்போ மேப்னால் ஒரு இடத்துக்கு போகிறோம். இப்போ ஒரு இடத்துக்கு போகணும்னா நமக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணும், எங்கே போகணும், எப்படி போகணுன்ற தெரியணும், ஒரு பாதை வேணும். அதுக்காகத்தான் மேப், அதைத்தான் கிராஃப்னு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். அப்போ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணும், ஒரு பாதை வேணும், ஒரு எண்டிங் பாயிண்ட் வேணும். அதைத்தான் ஆய்லர் வந்து இந்த பிக்சரில் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்காங்க. ஐஸ்லாண்ட்லேருந்து ஒரு பிரிட்ஜ் வழியாக போகிறோம், அந்த பிரக்ரல் ரிவரை கறக்கிறோம். அந்த பிரக்ரல் ரிவருக்கு அங்கிட்டு இருக்கிற சில ஏரியாஸ்க்கெலாம் போய் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம கொடுக்கறதா இருக்கட்டும், எதுனாலும் கொடுத்துட்டு திரும்பி அதே வழியாக வராமல் ஆனால் எல்லா பிரிட்ஜும் என்ன பண்ணியிருக்கணும், கடந்திருக்கணும். அதுதான் அவருடைய குறிக்கோள். சரி வாங்க நம்ம இப்போ பாடத்துக்குள்ளே போய் என்னென்ன பேசிக் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிராஃப். கிராஃப்னால் ஃபஸ்ட்டு என்ன, ஒரு மேப். நான் அப்பயே சொல்லிட்டேன், மேப்னால் என்ன, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணும், ஒரு பாதை வேணும், ஒரு எண்டிங் பாயிண்ட் வேணும். நம்ம கிராஃப் தியரியில் கிராஃபை எப்படி மென்ஷன் பண்ணுறோம்னா, ஜீனு டினோட் பண்ணுறோம். ஏன்னா கிராஃபோட ஃபஸ்ட்டு லெட்டர் என்னது, ஜி. ஸோ அதனால் நம்ம ஜீனு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ கிராஃபை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுறோம்னா, ஜீனு மென்ஷன் பண்ணுறோம். ஜி ஈக்குவல் டு வி கமா இ. வினா ஃபஸ்ட்டு என்ன, வெர்டிசஸ். ஈங்கிறது எட்ஜஸ். ஃபஸ்ட்டு வெர்டிசஸ்னால் என்னன்னு பார்ப்போம். இந்த பிக்சரை பாருங்கள். ஒரு பாயிண்ட்டு, நான் அப்பயே சொல்லிட்டேன், ஒரு பாயிண்ட்டு நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று கண்டிப்பாக தேவை. அது இருந்தால் தான் நம்மளால் ஒரு கிராஃப் போட முடியும். ஸோ இங்கே நம்ம அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை என்ன சொல்கிறோம்னா, வெர்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். நார்மலாக நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் இது ஒரு பாயிண்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் கிராஃப் தியரியில் அதை ஒரு வெர்டிசஸ், அந்த பாயிண்ட்டை என்ன மென்ஷன் பண்ணுறோம்னா, வெர்டிசஸ். இதே அந்த வெர்டெக்ஸ் கீழே போட்டிருக்க பிக்சரை பாருங்கள். V1, V2, V3, V4, V5. V1லேருந்து V2க்கு போகுது, V2லேருந்து V3, V3லேருந்து V4, V4லேருந்து V5. அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன டினோட் பண்ணுறோம்னா, வெர்டிசஸ். வெர்டிசஸ்னால் என்னது, ஒரு பாயிண்ட். ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகிறது தான் வெர்டிசஸ். அந்த பாயிண்ட் நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட் என்ன சொல்கிறோம்னா, வெர்டிசஸ். இப்போ எட்ஜஸ். எட்ஜஸ்னால் என்ன, ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து நம்ம போகக்கூடிய அந்த பாதை தான் எட்ஜஸ். இப்போ V1லேருந்து V2க்கு போகுது, அந்த V1லேருந்து V2க்கு போகிற ஒரு அந்த அந்த பாதையை தான் என்ன சொல்கிறோம்னா, எட்ஜஸ். அதை நம்ம என்ன டினோட் பண்ணுறோம்னா, இ. எட்ஜஸ்க்கு ஃபஸ்ட்டு ஈன் லெட்டர் இருக்கனால இ நம்ம டினோட் பண்ணுறோம். அப்போ E1. கீழே இருக்க பிக்சரை பாருங்கள். V1, V2, V3ங்கிறது வெர்டிசஸா. அப்போ V1லேருந்து V2க்கு ஒரு பாதை போகுது, அதை வந்து E1 எட்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிறோம்.
V2லேருந்து V3க்கு போகுது, அதை E2, அது ரெண்டாவது எட்ஜ். V3லேருந்து V1 போதா, அப்போ E3. அந்த கிராஃப் வந்து நம்ம ஜீன்னு டினோட் பண்ணுறோம். இது வந்து பார்ட் 1 இந்த வீடியோ. இதோட கண்டினியூஷனை பார்ட் 2ல நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.